வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போது சுரக்கா சாம்பார். நிறைய பேர் வீட்டில் சாம்பார் வந்து பல விதமாக பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த சுரக்காய் சாம்பாரில் வந்து பவுடர் மசாலா அதிகமாக போடாமல் நம்ம டைரெக்டாக வெஜிடபிள்ஸு, பருப்பு, அதுக்கப்புறம் வந்து நல்லா கடைஞ்சி தாளித்து அப்படியே ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, அந்த சாம்பாரில் வந்து குழம்பு தூள், அப்படிலாம் மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போடுவோம்ல, இந்த ப்ரிப்பரேஷனில் இதெல்லாம் எதுவுமே போடாமல் வெறும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருப்பேன். அப்புறம் காயோட நல்லா வேக வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி நல்லா கடைஞ்சி சூப்பரான ஒரு சுரக்காய் சாம்பார் ரெடி. இந்த சுரக்காய் சாம்பார் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசையோடு சாப்பிட்லாம், ரைஸோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷன். வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து காரமாக சாப்பிட மாட்டேன் சாம்பார் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சுரக்காய் சாம்பார் கொடுத்து பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு கொஞ்சோட நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டா அப்படியே தண்ணி மாதிரி இறங்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ரிப்பரேஷன். இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. சுரக்காய் சாம்பார் தேவையான பொருட்கள்: சுரக்காய் 500 கிராம், துவரம்பருப்பு 80 கிராம், சின்ன வெங்காயம் 5-6 நம்பர், பச்சை மிளகாய் 5 நம்பர், காய்ந்த மிளகாய் 8 நம்பர், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த சுரக்காய், இந்த துவரம்பருப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு நல்லா மசைய போகிறோம். தண்ணியில் ஊற வச்ச துவரம்பருப்பை டைரெக்டாக குக்கரில் போடுறேன். ஊற வைக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு இந்த சுரக்காய், சுரக்காவை நல்லா தோல் பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க விதையோடு சேர்த்து கட் பண்ணுங்கள். அந்த விதை இல்லாமல் போட்டால் டேஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சில பச்சை மிளகாய் காரம் அதிகமாக இருக்கும், சில பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் போடுங்க. இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு இதை நல்லா குக் பண்ணுறோம். அதாவது இந்த காய்கறி, பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குக் பண்ணுறோம். குக்கரில் குக் பண்ணும்போது எந்த அளவுக்கு விசில் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 4-5 விசில் விட்டு கரெக்டாக இறக்கிறீங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ விசில் எடுத்த பிறகு நீங்கள் அந்த பருப்பு காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். பருப்பு அதிகமாக போட்டால் உங்களுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்காது, அதனால தான் பருப்போட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும், காயோட அளவு அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த பருப்பு இந்த காயை கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஈஸியாகவும் இருக்கும் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் மஞ்சட்டி எடுத்துக்கோங்க. வேக வச்ச காய்கறி, பருப்பு எல்லாத்தையும் மஞ்சட்டியில் அப்படியே மாற்றிட்டு இதுக்கு பிறகு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கோம். இந்த இடத்துல ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் நல்லெண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கடுகு தாளிப்பு போட்ட பிறகு காய்ந்த மிளகாய், இந்த காய்ந்த மிளகாய் விதை எடுத்த காய்ந்த மிளகாய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை காரம் அதிகமானாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. பச்சை கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் தாளிப்பை போட்ட பிறகு ஏற்கனவே வேக வச்ச காய்கறி பருப்போட இந்த தாளிப்பை போட்டுருங்க. இதுக்கு பிறகு மத்து எடுத்துங்க. நம்ம வீட்டில் எப்படி கீரை கடைவீங்க அதே மாதிரி இதை நல்லா கடையணும். நீங்கள் கடையும் போது வெங்காயம், தக்காளி, பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா மசிய இந்த மாதிரி டெக்ஸ்டர் கொடுக்கும். கொஞ்சம் லைட்டாக கலரும் மாறும், உங்களுக்கு இந்த மாதிரி கலர் அண்ட் டெக்ஸ்டர் நல்லா உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம், லன்ச் ப்ரிப்பரேஷனும் யூஸ் பண்ணலாம். தேவையளவுக்கு தண்ணி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான சுரக்காய் சாம்பார் ரெடி. இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதே டைமில் ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தேவையான தண்ணி போட்டு நல்லா சுட சுட எடுத்து சர்வ் பண்ணால் அந்தளவுக்கு பிரமாதம். இப்போ இந்த சுரக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் எனக்கு சமையலே வராது, எப்படி பண்ணாலும் வராது அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் கேட்டனா, குக்கரில் எல்லாத்தையும் ஒன்றா போடுறோம், அதுக்கப்புறம் வேக வச்ச பிறகு திருப்பி தாளித்து கொட்டி நல்லா கடைஞ்சி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுறோம், அவ்வளோதான். ரொம்ப காம்ப்ளிகேட்டான ப்ரிப்பரேஷனாக இல்லை, ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் வந்துக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.